business to welcome you all on behalf of our honorable principal sir, teaching and non-teaching staff, parents and my dear students. Once again, we welcome you all to our 75th Independence Day virtual celebration. Year 2021 has been a tumultuous year as we have many ups and downs, but vibrant India is raising again for its grand celebration of its 75th anniversary. I wish you all a prosperous 75th Independence Day. One song can change a moment. One idea can change a world. One step can start a journey. But a prayer can change the impossible. Now, we'll start our program with prayer song. I request all of you to stand up for prayer. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwara. Now, this is the time for flag waving ceremony. I would like to welcome our respected teacher, Mrs. Sri Devi, to unfurl the national flag. Independence Day celebration is undoubtedly incomplete without the national anthem. I would like to invite our teachers to sing national anthem. Janagana mana adhinayaka jaya hai Bharat bhagya vidhata Punjab Sindh Gujarat Maratha Dravida Utkala Vanga Vindhya Himachala Yamuna Ganga Uchchala Jaladhi Taranga Tava Shubha Name Jage Tava Shubha Aashish Mage Gahe Tava Jaya Gatha Janagana Mangala Dayaka Jaya He Bharata Bhagya Vidhata Jaya He Jaya He Jaya He Jaya 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 He Flag song by our teachers. Kaayin mani kodi paare
call upon student Swatika of class 9 for the virtual Tamil speech. அவையோர் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் ஸ்ரீ ஸ்வாதிகா. நான் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு சிறு உரை ஆற்ற வந்துள்ளேன். 1947 August 15 நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. நாம் இன்று நம் தாய் திருநாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த விடுதலை வேள்வித்தீயில் நாம் பல விடுதலை தலைவர்களையும் விடுதலை வீரர்களையும் தியாகம் செய்துள்ளோம். இந்த விடுதலையினாலும் வித்து வேர் பிடித்து நாடு முழுவதும் பரவ காரணமாக இருந்த இடம் நம் தமிழகத்தின் கோட்டை நகரமாம் வேலூர். வேலூரில் தோன்றிய சிப்பாய் கழகம் தான் இந்திய போராட்டத்திற்கு மைய புள்ளியாய் மாறியது. வேலூரில் நடந்த சிப்பாய் கழகத்தை பற்றி நான் விரிவாக கூறுகிறேன். 1805 வேலூரில் இருந்த மெட்ராஸ் ரெஜிமெண்டை சார்ந்த தென்னிந்திய துருப்புகள் காலத்தில் வெடியிருந்தனர். அந்த வருடம் பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி இந்திய படைகளை விபூதி நாமம் போன்ற சமய அடையாளங்களை போடக்கூடாது, தலையில் கிருதாவை சீவ வேண்டும், காதில் தோடு போடக்கூடாது, மேலும் ஐரோப்பிய உடைகளை அணிய வேண்டும் எனவும் ஆணையிட்டனர். சிப்பாய்கள் ஐரோப்பிய முறைப்படி குழாய் வடிவ தொப்பியை போட்டு அது தோள்பட்டையை போட வேண்டும் எனவும் ஆணை வந்தது. அதனால் அங்கிருந்த 1500 இந்து முஸ்லிம் துருப்புகளை இன்னும் கோபம் மூட்டியது. இதற்கிடையில் வேலூர் சிறையில் வைக்கப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் மகன்கள் துருப்புகளுக்கு ஆரவாரம் கொடுத்து தூண்டிவிட்டதாக சொல்லப்படுகிறது. 1806 அதிகாலையில் ஆங்கிலேயர்கள் படுக்கையில் இருக்கும் போதே கொல்லப்பட்டனர். அங்கிருந்த 350 பிரிட்டிஷ் ஆட்களில் 100 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் இது அரசியல் மற்றும் இராணுவ குறிக்கோள்களுடன் எழவில்லை. அதனால் இராணுவ அதிகாரிகளை மற்றும் இந்திய துருப்புகளை அவர்கள் கொன்று குவித்து வந்தனர். அவர்கள் வேலூர் கோட்டையின் கதவை கூட மூடவில்லை. 2 ஆற்காட்டில் இருந்த 19ஆம் சிறிய குதிரைப்படை வேலூர் நோக்கி பாய்ந்து வேலூர் கோட்டையை கைப்பற்றியது. அந்த சண்டையில் 350 துருப்புகள் உயிர் துறந்தனர். மேலும் அந்த அளவு காயமடைந்தனர். மற்ற இந்திய துருப்புகளை கைது செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட துருப்புகள் பீரங்கியின் வாயில் கயிற்றால் கட்டப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். இச்சிப்பாய் புரட்சி 1857 பெரும் புரட்சிக்கு முன்னோடியாகும். இச்சிப்பாய் புரட்சியின் ஞாபகமாக இந்திய அரசு July 2006 அஞ்சல் தலை வெளியிட்டது. எனவே இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முதல் காரணமாக இருந்த வேலூர் சிப்பாய் கழகத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வளவு கடினப்பட்ட நம் தேசிய தலைவர்களுக்கும் வீரர்களுக்கும் தலை வணங்கும் விதமாக நாம் நம் சுதந்திரத்தை காப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸ்வாதிகா ஃபார் யுவர் எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட், அ பியூட்டிஃபுல் பேட்ரியாட்டிக் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பை ஆர் கிரேட் 2 கிட்ஸ். Thank you.
Now I would like to call upon student Sukhavaneshwari of class 5 for the virtual English speech. Good morning, I am Sukhavaneshwari studying in 5th standard A1 in our public school Vilayathur. Respected principal sir, respected teacher and my dear friends, I am going to present a speech for Independence Day. Today is 75th Independence Day and we should feel proud to be a part of an independent nation that has freedom to speak, freedom to live life in our own way. The theme for this independence is Nation First, Always First. Every year on August 15th, Independence Day is celebrated in our country on remembering the sacrifice of freedom fighters. After independence on August 15, 1947, Jawaharlal Nehru became the first Indian Prime Minister and raised the national flag at Red Fort. Every year, our Indian Prime Minister holds the national flag at Red Fort, New Delhi. After the salute is given by firing 21 guns and helicopter showers tricolor flowers in the flag. The saffron color in our flag signifies the courage and sacrifice. The white signifies the peace and truth. The green signifies the faith and chivalry. The Ashok Chakra in the center of the national flag that has 24 evenly distributed spikes. We recall the great sacrifice of Bhagat Singh, Gandhiji and Netaji Subhash Chandra Bose and other freedom fighters. I end my speech by a quote by Jawaharlal Nehru. Ask not what your country can do for you. Ask what you can do for your country. Thank you. Jai Hind. Celebration has no constraints as we have a series of Digital Independence Day posters and collage of freedom fighters coming up. So, let's salute to the indomitable spirit of our lovable kids.
presentation, everyone seemed to have been mesmerized by these colorful presentation by our shining stars of Naha. Next, I would like to call upon student Kritika Krishika of class 8 for the virtual Hindi speech. नमस्ते, मेरा नाम कृष्णा, मैं 8वीं कक्षा में पढ़ती हूँ और आज मैं आप सबके सामने स्वतंत्र दिवस के बारे में कुछ बोलने जा रही हूँ। माननीय प्रधानाचार्य, योग्य शिक्षकों, मेरे प्रिय माता पिता और मेरे प्यारे छात्रों को स्वतंत्र दिवस की शुभकामनाएं। जैसे कि आप सब जानते हैं, आज हमारा प्यारा भारत अपना 76वां स्वतंत्र दिवस मनाने जा रहा है। इस साल कोरोना के कारण 15 अगस्त स्वतंत्र दिवस 2021 का विषय है आत्मनिर्भर भारत, स्वतंत्र भारत। दुनिया में फैल रहे कोरोना संग्राम का असर इस साल के स्वतंत्र दिवस समारोहों पर भी पड़ रहा है। ऐसा पहली बार होगा जब स्वास्थ्य कारणों से बच्चों को इन कार्यक्रमों से दूर रखा जाएगा। कार्यक्रमों में लोगों व मेहमानों के भागीदारी को 2 गज दूरी पर तय किया जाएगा। पिछले वर्ष की तुलना से कम संख्या में लोगों को समारोहों में शामिल किया जाएगा। इस साल समारोह कुछ इस प्रकार होगा। लाल किला में समारोह में हमारे प्रधानमंत्री को सशस्त्र बलों और दिल्ली पुलिस द्वारा सैनिक सलामती का प्रस्तुति मिलेगी दी जाएगी। इसके बाद हमारे प्रियम श्री नरेंद्र मोदी जी राष्ट्रीय ध्वज फहराएंगे और साथ ही राष्ट्रीय गान भी बजाया जाएगा और इसके बाद 21 टोपों की सलामी भी दी जाएगी। समारोह के अंत को चिन्हित करने के लिए तिरंगे गुब्बारे छोड़े जाएंगे। हमारे 74 साल की आजादी को इस कोरोना महामारी ने हमें फिर से जंजीरों में जकड़ लिया है। इन जंजीरों को तोड़ने की हम पूरी कोशिश करेंगे और इस आजाद भारत देश में हम आजादी से जीने की हिम्मत से कोशिश करेंगे। यही मेरी आशा है और इससे मैं अपना भाषण समाप्त करती हूँ। सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा, हमारा सारे जहां से अच्छा। जय भारत, जय हिंद। कृतिका, रियली अ फैंटास्टिक एक्सप्लेनेशन गिवन बाय यू फॉर दिस डे। वी ऑल आर मोटिवेटेड विद योर स्पीच। वंस अगेन थैंक यू। नाउ आई वुड लाइक टू इनवाइट मिस्टर सत्य सीलन, होम्योपैथी डॉक्टर एंड प्रेसिडेंट ऑफ केमिस्ट एंड ड्रगिस्ट एसोसिएशन इन कंटाजपुरम तालुक, हु इज ऑल्सो वन ऑफ आर parent of Sujita, Heetanya and Dharmendra, to share few words on this Independence Day. ஆசிரிய பெருந்தளைகளுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் இனிய காலை வணக்கம் மற்றும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் சத்தியசீலன். நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுக்கா மருந்து வணிகர்கள் சங்கத்தினுடைய தலைவராகவும் ஒரு மருத்துவராகவும் நமது நாகர்பள்ளியில் பயின்று கொண்டிருக்கிற சுஜிதா, கீர்த்தன்யா, தர்மேந்திரா இவர்களின் தந்தையாகவும் இருந்து வருகிறேன். சுதந்திரம் பெற்ற இந்நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பெற்ற பிள்ளையை பேணி காக்கும் பெற்றோர் போல நம் தாத்தனும் பாட்டனும் போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்து நாம் மேன்மேலும் உலக அரங்கில் உயர்வடைய வேண்டும். ஒழுக்கம், கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றில் முதன்மை நிலையை அடைய வேண்டும். சுய ஒழுக்கம், சமூக ஒழுக்கம் ஆகிய இவை இரண்டும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என நாம் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒழுக்கத்தில் சமரசம் செய்து கொள்ளும் எந்த ஒரு சமூகமும் வளர்ச்சியடைய இயலாது. இயற்கை மீதான வன்முறையில் ஈடுபட்டு ஒழுக்க நெறியில் பிறந்து இன்று பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளோம். சுதந்திரமாக வாழ்கிறோம் என்ற போர்வையில் இயற்கையின் சுதந்திரத்தை நாள்தோறும் வளர்ச்சி என்று நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு பறித்தும் அழித்தும் வருகிறோம். அருமை மாணவ செல்வங்களே, சுதந்திர காற்றை சுவாசிக்கும் போது சுற்றத்தவர்களுக்கும் இயற்கைக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் வாழ்ந்து வாழ்க்கையின் உன்னத நிலையை அடைய வாழ்த்துக்கள். மேலும் இந்த வாய்ப்பை வழங்கிய நாகர் பள்ளியினுடைய தாளாளர், முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். My heartfelt thanks for a wonderful motivational speech.
surely we will follow in our day-to-day life. Now, I request our respected principal, sir, to share his view on this wonderful occasion. Respected Chairman, sir, correspondent back, committee members who have joined via online, dear fellow colleagues, teachers, parents, and my dear students. It's my privilege to extend once again happy Independence Day wishes to you all. As we join our nation in celebrating 75th Independence Day events, we are reminded about our freedom from the British's rule and inherited rights every Indian citizen enjoys through freedom. Dear children, our country became an independent nation on this day 75 years ago, which paved way for us to have our own people as leaders and implementation of our nation's constitution. Our constitution guarantees six fundamental rights to every one of us, the Indian citizens, such as right to equality, right to freedom, right against exploitation, right to freedom of religion, cultural and educational rights, right to constitutional remedies. Apart from realizing the benefits we have inherited through freedom, it is also our duty to introspect how well we do practice our freedom. We understand the freedom was bought for us by countless sacrifices our freedom fighters did. We were told that we got freedom from all sorts of bondages, all restrictions on expressions of speech, creativity, religion, education, and opportunities. Dear students, we need to understand that our motherland India is unique in the world. It presents unity in diversity. India is diverse in its population, language, heritage, culture, terrain. But all such diverse people became unified in their mind against the Britishers to get our nation a free and independent nation. We enjoy freedom in all dimensions, fully because of the sacrifices of our forefathers did, our nation's freedom fighters did. Be it in a small way or big way, in a regional way or in a national way, we need to be reminded of this. It's my encouragement for each and every one of you listening to me this morning to practice the freedom which we have at hand in a responsible way. Let us not waste it or misuse it. The freedom what we have in this nation has given us choices, opportunities. Opportunity to choose truth amongst false belief, wisdom amongst ignorance, success amongst failures, equality amongst inequalities,
purity amongst lieutenants, resources amongst replenishing nature, rights amongst wrongdoings, good leaders amongst ungrateful populism, etc. The list will go on. It's a bounden duty to choose the right, just, good and pure, merely for the sake of preserving, appreciating, cherishing the values of our country, as well as our country, which is an unique, independent, free and prosperous nation. Dear children, dear audience who are listening to me in person as well as through online, I call to you to understand the nature of our freedom and practice it in a righteous way and help support our nation. I call to you because, children, you are our future leaders. Come on, rise up, understand, grow, be good and do good to our nation. Once again, for all of you, I share my happy Independence Day wishes. Vande Mataram. Thank you. Thank you so much, sir, for your motivational words. Our gift are going to set new path for all of us in the upcoming days ahead. Now, I would like to call Mrs. Ramya to deliver vote of thanks. On behalf of my school, I give a really heartfelt vote of thanks to our beloved principal sir, our correspondent ma'am, chairman sir, teaching and non-teaching staffs, and who are watching this program through online, especially the parents and students. Finally, I would like to thank my shining stars who made this event happy with their impressive performance. The hard work of your days was evident in your acts. All the events are very good and each of us present here. Once again, I thank you all. Happy Independence Day to you.